அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சீஸை வச்சு எப்படி ஃபத்தாயர் பண்ணலான்னு பார்க்கலாம். கால் கிலோ மைதா, கொஞ்சமாக ஜீனி, கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு, உப்பு, தேவையான அளவு வெந்நீர் போட்டு பிசைஞ்சி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சோன்னே உப்பி வந்துடும் மாவு. அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். உருண்டை பிடிச்ச மாவை தேய்ச்சி வச்சுருக்கிறேன் சப்பாத்தி அளவுக்கு. இப்போ அதில் சீஸ் வைக்கிறோம். நீங்கள் எந்த சீஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்படி ஓரமாக தண்ணி வச்சுருங்க, கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர. இப்போ இந்த சைடை அடுத்து இப்படி மூடிடுங்க. மூடிட்டு இந்த சைடாக அழுத்தி விடுங்க. எல்லா மாவையும் தேய்ச்சி சீஸை வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்கப்புறம் தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பிடப்புறம் இப்படி உப்பி வரும். அடுத்த சைடு திருப்பிடணும். இந்த இப்போ ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. லைட்டாக அந்த சைடை ப்ரெஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் வேகும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிங்க மேலே. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருவோம். தோசைக்கல்லில் எல்லாத்தையும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஈவினிங் டைமில் செஞ்சு ஒரு இஞ்சி டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக செரிமானம் கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.